சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவாய நம திருச்சிற்றம்படும். அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே எம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து இந்த நாஜடையின் கனவிலும் நனவிலும் தொழுது நித்தம் நித்தம் பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு எங்களுடைய குருநாதருடைய மலரடிகளை பணிந்தேத்தி அருள் செய்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் நல்ல ஆசீர்வாதங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு 1/1/2021 முதல் 31/1/2021 உடைய நடைபெற இருக்கின்ற ஜனவரி மாதம் கன்னிராசிக்கான ஜனவரி மாத ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். முதல்ல கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜெய்வாராகி, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, கிட்டத்தட்ட நன்மையை தரக்கூடிய மாதமாக, சிறப்பான நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியான செய்திகளை எல்லாம் தரக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. என்ன சாமி சொல்றீங்க, மகிழ்ச்சியான செய்தி, நல்ல செய்திகள், நன்மைகள் எல்லாம் கன்னிராசிக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்றீங்களே சாமி. ஆனா கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கடந்த 3 ஆண்டுகளாக ஏகப்பட்ட முயற்சிகள், ஏகப்பட்ட முயற்சிகளை செய்து வர சாமி. ஒரு முயற்சி ரெண்டு முயற்சி கிடையாது. ஒரு இடத்தை விற்கணும்னு போனா அந்த இடம் எங்களால விற்க முடியல. ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சா கட்டி முடிக்க முடியல. அதே போல தொழில ஒரு முன்னேற்றம் வரணும், தொழில வந்து முன்னெடுத்து செல்லணும், முதலீடு போட்டோம்னாக்க அதுலயும் முன்னேற்றம் வர முடியல. இப்படி அந்தந்த நிலையிலேயே நாங்கள் வந்து அடைப்பட்டு கிடக்க வேண்டிய, தடைப்பட்டு கிடக்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோமே சாமி. இந்த கன்னிராசியை நாங்கள் வந்து மேம்பட்டு வருவோம், இந்த நல்லா நல்ல முன்னிலைப்படுத்தி வருவோம் அப்படின்னு சொல்றீங்களே சாமின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக கன்னிராசி என்பதில் கடந்த காலங்களில் உங்களுடைய கடுமையான உழைப்பு, அதிகப்படியான உழைப்பு, ரொம்ப அலைச்சலான உழைப்பு நீங்க போட்டிருப்பீங்க. ஆனாலும் அதுக்கான முதலீடு நீங்க எடுத்தீங்க, எடுத்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதிலாக இருந்திருக்கும். அப்போ கன்னிராசினியர்களை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் அந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தடைகள் விலகக்கூடிய மாதமாக, அற்புதமான மாதமாக கன்னிராசிக்கு இந்த மாதம் அமைகிறது. தடைகள் விலகக்கூடிய மாதம், அது தொழில்துறையில இருக்கக்கூடிய தடைகளாக இருக்கலாம். மெயினா தொழில் தான் பிரச்சனை இருந்திருக்கும் கன்னிராசி என்பவர்களுக்கு. தொழில என்ன பிரச்சனையா இருந்திருக்கலாம், முதலீடு சம்பந்தப்பட்டது, இன்வெஸ்ட் சம்பந்தப்பட்டது, பணம் சம்பந்தப்பட்டது, குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, கொடுத்த பணம் திரும்பாம இருக்கக்கூடியது, ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியது, கடன் பிரச்சனை, இதுதான் கன்னிராசி என்பவர்களுக்கு இடர்பாடுகளாக, பிரச்சனைகளாக, தூங்க விடாத செய்தியாக இருந்திருக்கும். எந்த செய்தி உங்களுக்கு மாறுமா, இந்த பயம் நீங்குமா, இந்த கவலை மாறுமா அப்படின்னு கேட்டாக்கா, கன்னிராசி என்பர்களே கவலை வேண்டாம், இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பதிலை தரும், நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும், மேன்மையை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். மகிழ்ச்சியும் மேன்மையும் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்டாக்கா, அந்த தடைகள் விலகுமே ஆனால், நன்மை நடக்குமே ஆனால், சிஞ்சித காரியான ஜெயகாரிய வாப்தியம் சங்கல்பில் ஒரு வார்த்தை சொல்வாங்க. அது போல நினைத்தது நடந்தது என்று சொன்னால், நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் என்று சொன்னால், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வரும். அப்ப கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரை ஜனவரி மாசம் நல்லாதான் இருக்குது, ஆனால் எனக்கு நல்லா இருக்குமா சாமி, எனக்கு பொருந்துமா சாமின்னு ஒரு கன்னிராசி அன்பர்கள் கேட்கிறார் என்று சொன்னால், அவர்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கிறது நல்லது. ஏன் சாமி அப்படி சொல்றீங்கன்னா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே பொதுவான பலன் தான் நம்ம சொல்றோம்.
அப்போ கன்னிராசி ஒரு 100 கோடி பேருக்கு உலகம் முழுவதும் வாழ்றாங்க 100 கோடி பேருக்கும் சமமான பலன் ஒரே நன்மையா எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. அவருடைய கர்மா பிரகாரம் அவங்க ஜாதக பிரகாரம் அந்த பலன்கள் மாறுபடும். ஒருத்தருக்கு இன்னைக்கு நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு வாரம் கழிச்சு நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு மாசம் கழிச்சு நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு நாள் முன்னாடியே நடந்துடும். இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு கேட்டாக்கா, இது அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டது. அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த எனக்கு பிறக்கு மாசாமி எனக்கு பொருந்துமா, இந்த நன்மை என்பது எனக்கு பொருந்துமா அப்படின்னு ஒவ்வொரு கன்னிராசியர்களும் நீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கணும். அப்படி இது நடக்கணும்னு சொன்னாக்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே. சரி, இப்போ தொழில் துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம். தொழில் துறையை பொறுத்தவரையிலே கன்னிராசினியில தொழில் நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கனாக்கா, இந்த தொழில தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு பேருக்காக தொழில் செஞ்சுட்டு வர அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் தடுமாற வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்கள்ல இருந்திருக்கும். ஆனா அந்த பாதைகளை எல்லாம், கடுமையான பாதைகளை எல்லாம் கடந்து கொஞ்சம் ஸ்டேபிளா ஸ்டெடியா நின்றுதான் நீங்க இங்க வந்து இந்த தொழிலை காப்பாத்தி கட்டி காப்பாத்தி கொண்டு வந்திருக்கீங்க. இதுதான் உண்மை. உங்க தொழிலை விடாம உங்களுடைய விடா முயற்சியாலதான், உங்களுடைய உழைப்பாலதான் இன்னைக்கு உங்க ஸ்தாபனம் உயர்ந்து நிக்குது, நிலையா நிக்குது. நீங்க மார்க்கெட்ல காரணம் சொன்னா அது கன்னிராசிக்கு அவருடைய கடுமையான உழைப்பாக இருந்திருக்கும். அந்த உழைப்புகளுக்கெல்லாம் வெற்றி தரக்கூடிய வருடமாக இந்த 2021 அமைகிறது. இதுதான் ஆரம்பத்துல முதல் பதிவுல ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. சரி, இப்போ தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படிங்கறது, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், பொருளாதாரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப நாம முதல்ல பார்ப்போம். அப்படி பார்க்கின்ற பொழுது தொழில் துறை எப்படி இருக்கும் சாமி, கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் துறையை பொறுத்தவரையில சிறப்பானதாக இருக்கும், தொழில் துறை முன்னேற்றங்கள் இருக்கும், வியாபாரங்கள் நன்றாக இருக்கும், வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், வரவு செலவு அதிகரிக்கும், தினந்தோறும் அன்றாட நித்தியப்படி செய்யக்கூடிய வரவு செலவுகள் அதிகரிக்கும், கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீ ஒரு பணத்தை கொடுத்துட்டீங்க, ஒருத்தர் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துருக்கலாம், ஒருத்தர் 10 கோடி கொடுத்துட்டு ஏமாந்துருப்பார். இவருக்கு இவர் பணம் பெருசு, அவருக்கு அவர் பணம் பெருசு, இது ரெண்டுமே அவங்கவுங்க நிலைக்கு வந்தாதான் அவங்களுக்கு மறுவாழ்க்கை, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து குடும்ப சூழ்நிலையே மாறி போயிடும். அப்போ அந்த கன்னிராசினருடைய நிலைமை எப்படி இருக்கும் அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ கன்னிராசி என்பவர்களே உங்களுடைய நிலைமை என்னங்கிறது அக்யூரட்டா நமக்கு தெரியுது. அப்போ அந்த நிலை மாற வேண்டிய மாதம் இந்த ஜனவரி மாதம். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கிறது. கொடுத்த பணம் திரும்ப வருமா சாமி அப்படின்னு கேட்டா, கொடுத்த பணம் திரும்ப வருவதற்குன்னு ஒரு முகூர்த்தம் இருக்குது. இந்த நாள்ல, இந்த முகூர்த்தத்துல, இந்த நேரத்துல நீங்க கொடுத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு ரூபாயாவது திருப்பி வாங்கிட்டீங்கனாக்கா, ஒவ்வொரு பார்ட் பேமெண்ட் ஆவது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பணம் உங்களை வந்து சேரும். அப்பனா அந்த முகூர்த்தத்தை சொல்லுங்க சாமி, உடனே அப்படி எழுதிக்கிற சாமி நான் அப்படி இல்லை, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் முக்கியம். அப்போ அதை கொண்டுதான் அந்த முகூர்த்தத்தை நாம பிக்ஸ் பண்ணணும். அப்போ இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இடர்பாடுகள் இருக்குமே ஆனால், அந்த இடர்பாடுகள் எல்லாம் சரிவர சரி பண்ணிக்கூடிய காலமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. அப்போ தொழில் நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நல்லா நடக்கும், வரவு செலவு அதிகரிக்கும், பண தட்டுப்பாடுகள் நீங்கும், பணத்துல இருந்து வரக்கூடிய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீரும். இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கடன் பிரச்சனை. ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில கடன் பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. இந்த கடன் பிரச்சனை தீருமா சாமி, ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவங்க அடமானமாக போட்டு இருப்பாங்க. வெளியில வாங்கினது, பக்கத்து வீட்டுல வாங்கினது, ஏத்து வீட்டுல வாங்கினது, பொண்டாட்டி வீட்டு வாங்கினது, எல்லாத்தையும் கடன் பிரச்சனையில் வைத்திருப்பார்கள். அந்த கடன் பிரச்சனை எங்களுக்கு தீருமா சாமி அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களே இந்த ஒரு மாசத்துல உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்பு உள்ளது. 4 மாசமா இஎம்ஐ கட்டல, இந்த மாசம் நீங்க இஎம்ஐ கட்டுவீங்க. இவ்வளவு சிம்பிள், ஒரு பேங்க்காரங்க போன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. 63,000 ரூபாய் சாமி இஎம்ஐ கட்டிடலாமே, தப்பு கிடையாது, அந்த வருமானம் உங்களுக்கு வரும். அப்போ கடன் பிரச்சனை குறையும்னா இந்த மாதிரி தான் குறையும்னா, உடனே நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்த உடனே க்ளோஸ் பேலன்ஸ் வந்துடாது.
அப்போ கடன் பிரச்சனையை படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு தருகிறது. அப்போ வேலை வாய்ப்பு நன்றாக இருக்கும், தொழில் துறை நன்றாக இருக்கும். அடுத்ததா வேலை வாய்ப்பை பத்தி நாம பார்க்க போறோம். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இது அரசாங்க உத்தியோகமானாலும் சரிதான், தனியார் வேலை ஆனாலும் சரிதான், எந்த உத்தியோகமாக இருந்தாலும் கன்னிராசி நேயர்களே அனுகூலமான காலமாக இது உங்களுக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக வேலைகளில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், அல்லது எனக்கு ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சாமிக்கு எனக்கு செஞ்சுட்டு இருந்த வேலை வந்து பறி போயிடுத்து, போய் அதுலேருந்து நான் நிறைய கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேட்பறாங்கன்னு வச்சுக்கோமே. கன்னிராசி அன்பர்கள், அது புதுசாக வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். மற்றவங்களை விட ஃபேமிலி மேனுக்கு தான் வேலையெல்லாம், குடும்பம் முக்கியம். வேலைக்கு போயிட்டு வந்தால் அந்த வருமானம் இருந்தால் தான் அந்த குடும்பம் பிழைக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நல்லா உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாங்க, நல்லா ஹையர் ரேங்க்ல இருந்தேன், நான் மாதம் ஒரு 4 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், சம்பளமே மாதம் 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய கன்னிராசி நண்பர்கள்லாம் இருக்காங்க. நான் 40,000 ரூபா வாங்கிட்டு இருந்தேன்னு சொல்லக்கூடிய கன்னிராசினியர்களும் இருக்கிறாங்க. அப்போ வேலை போயெடுத்து சாமி போன வேலை எனக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், கன்னிராசினியர்களே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அது தனியார் வேலையானாலும் சரிதான், அரசாங்க வேலையானாலும் சரிதான், இந்த மாதம் ஜனவரி மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சான்ஸ் உங்களுக்கு இருக்கு. வேலை வாய்ப்பு கிடைக்கும், புதிய உத்தியோகம் கிடைக்கும், நீங்கள் நினச்ச மாதிரி உத்தியோகம் கிடைக்கும், ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய பழைய சம்பளம், ஓரளவுக்கு 70-80% பழைய சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு வேலை கிடைக்கும். கவலை வேண்டாம், ஜனவரி மாதம் வேலைக்கு கை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட இடமாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து வரும். இடமாற்றம் சம்பந்தப்பட்டது இருக்கும், ஒருவேளை அந்த இடமாற்றம் இருக்குமே ஆனால் இதை நான் ஏற்றுக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாமா, அக்செப்ட் பண்ணிக்க வேணாமா, ரிஜெக்ட் பண்ணலாமா, சமயம் ஒரு சேஞ்சஸ் வருது, இந்த கம்பெனியில் இன்னொரு கம்பெனியில் ஜம்ப் பண்ணலான்னு இருக்க, பண்ணலாமா வேணாமா, இதை வந்து ஒரு முடிவு எடுக்கணும் சாமி, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து, இது சார் இப்போ நீங்கள் ஜம்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார், இங்கே இருங்க, வெளியே போனால் அங்கே ஸ்டேபிளாக இருக்காது, நிலையானதாக இருக்காது, திரும்பி இங்கே வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும், அப்போ இங்கேயே இருங்க சார், இல்லை சார் நீங்கள் தைரியமாக ஜம்ப் பண்ணுங்க, அங்கே போனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தேவை. அப்போ வேலையை விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால், என்ன கேட்காம வேலையை விடாதீங்கன்றது தான் கன்னிராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். இதே போலதான் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள், இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசியல் அன்பர்களுக்கு, அதுவும் கன்னிராசி அன்பர்களாக இருப்பீர்களே ஆனால், ஏன்னா அதுவும் அந்த அஸ்தா நட்சத்திரம் கன்னிராசியாக இருக்குமே ஆனால், உங்களுடைய உழைப்பு வெளியில் தெரியவே தெரியாது. கடுமையாக நீங்கள் உழைச்சிருப்பீங்க, கடுமையாக போராடி இருப்பீங்க, ஆனால் உங்களுடைய உழைப்பு மேடைக்கு ஏறாது, ஸ்டேஜுக்கு கொண்டு போக மாட்டாங்க, நீங்கள் கீழே இருந்து பணி செய்ய வேண்டியது இருக்கும். நான் எப்போ சாமி உயர்வேன், கன்னிராசி என்பர்கள் நான் எப்போ உயர்ந்த ஸ்டேஜுக்கு போகிறது, நான் எப்போ சாமி மைக்க பிடிக்கிறது, நான் எனக்கு உயர்ந்த நிலை எப்பொழுது வரும், உயர்ந்த ஸ்தானத்தை நான் எப்படி அடைவது, நல்ல பொறுப்புக்கு அல்லது ஒரு பதவிக்கு நான் வரணும்னு சொன்னால் என்ன சாமி நான் பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடிய கன்னிராசி நேயர்களே, அரசியலில் நான் 20 வருஷமாக இருக்க சமயம் எங்கள் தாத்தா காலத்தில் இருந்திருக்கேன், அந்த மாதிரி சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு முன்னேறக்கூடிய அரசியலில் முன்னேறக்கூடிய நேரம் தருணம் இந்த மாதம். உங்களுடைய உயர்ந்த ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள், உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு நல்ல பொறுப்புகளையோ அல்லது உங்களை மேல் ஒரு அக்கறையோ அல்லது உங்கள் மேல் நல்ல ஒரு அபிமானத்தை தரக்கூடிய, ஒரு நல்ல எண்ணத்தை தரக்கூடிய, அபிமானம் தரக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நல்ல முறையில் முன்னுக்கு வர வேண்டியது உங்களுடைய கடமை. அப்போ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல நேரம் இருக்கிறது. ஒருவேளை எனக்கு வந்து மாறுபட்ட சூழல் இருக்குது சாமி, எனக்கு அரசியலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அரசியலால் பிரச்சனை இல்லை ஆனால் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குது, அல்லது வந்து எனக்கு வழக்கு வம்பு தும்பு போன்ற ஆர்கியூமெண்ட் சம்மந்தப்பட்டது, வழக்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது சாமி, அது எனக்கு நிறைவேறுமா, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது,
அதுல இருந்து எனக்கு நல்ல பதில் கிடைக்குமா அப்படின்னு அந்த மாதிரி வம்பு வழக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நல்ல பதில் வந்து சேரும். ஆனா அது உங்களுக்கு பொருந்துமா உங்களுக்கு நடக்கணும்னு சொன்னா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதக பிரகாரம் நீங்க என்ன பரிகாரம் பண்ணணுமோ என்ன பிராயச்சித்தம் பண்ணணுமோ அதுக்கு என்ன வழிபாடு முறைகள் பண்ணணுமோ அந்த வழிபாடுகளை செய்து நீங்க வெளிவர வேண்டும். அதுக்கு நீங்க உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அன்னைக்கு அந்த பரிகாரத்தை செஞ்சு தப்பிச்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. பிராயச்சித்தம் உண்டு. சரி, அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பவர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. குடும்பத்தில் இதனால் இருந்து இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. குடும்பத்திலிருந்து வந்த சண்டை சச்சரவுகள், மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள், மன வேற்றுமைகள் இதெல்லாம் கூட நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னிராசி நேயர்களே. அதே போல பிரிந்த உறவுகள், ஒரு சித்தப்பா பெரியப்பா உடன்பிறப்புகள், அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கிங்க, பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். வீட்டுக்கார் பேசாமல் இருந்திருக்கலாம், மனைவி பேசாமல் இருந்திருக்கலாம், வீட்டுக்கார் வீட்டுக்கே வரமாட்டார் சாமி, சாப்பிடவே மாட்டேங்கிறார் சாமி, வராது பேசவே மாட்டேங்கிறார் சாமி, இந்த மாதிரி நிறைய சங்கடம் வெளியில சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள், பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த ஜனவரி மாதம் வழிவிடுமா அப்படின்னு கேட்டா ஒத்துழைக்குமா அப்படின்னு கேட்டா ஒத்துழைக்கும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நேரம் காத்திருக்கிறது. பிரிந்த கணவன் மனைவி உங்களுக்கான பிராயச்சத்தில் பரிகாரங்களை செய்து கொண்டு தாராளமாக நீங்க மீண்டும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியாக வாழலாம். ஜெய் வாராகி. அதே போலதான் திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே இந்த இருமண யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்ல, நீண்ட நாட்களாக தள்ளி போன திருமணம், தடைபட்ட திருமணம், வயசு 30 ஆகுது சாமி, 32 ஆகுது சாமி, 28 ஆகுது சாமி பொண்ணுக்கு, 34 வயசு ஆகுது சாமி பொண்ணுக்கு, இன்னும் திருமணம் நடைபெறவில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு தடைப்பட்ட திருமணங்கள் மீண்டும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் தடைப்பட்ட திருமணங்கள் மீண்டும் நடக்க வாய்ப்புகள் உண்டு. இதே போலதாங்க மறுமணம். சாமி, நான் இரண்டாவது திருமணமா ஒருத்தர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், அவருக்கு இந்த மாதிரி இருக்காரு, இந்த மாதிரி இருக்காரு, நாங்க பண்ணிக்கலாமா? அப்ப என்ன பண்ணுங்க, ஏற்கனவே பண்ணிட்ட கல்யாணம் தான் நிலைச்சு நிக்கல, ரெண்டாவதா பண்ணக்கூடிய திருமணமாவது நிலைச்சு நிக்கணுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ரெண்டு பேரோட ஜாதகத்தை போய் நல்ல இடத்துல போய் நீங்க ஜாதகத்தை பார்த்து மேட்சிங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மறுமணம் செய்து கொள்ளுங்க. அதுல ஏதேனும் நீங்க பிராயச்சத்தை பரிகாரம் செய்து எது கிரகதோஷங்கள் நிவர்த்தி செய்யணும், தோஷங்களை நிவர்த்தி செய்து அதுக்கப்புறம் இந்த மறுமணத்தை செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இரண்டாவதாக அமையக்கூடிய வாழ்க்கையாவது நிலையான வாழ்க்கையாக அமையும். ஆக எப்படி பார்த்தாலும் திருமண யோகம் உண்டு. முதல் திருமணமோ இரண்டாவது திருமணமோ எப்படி பார்த்தாலும் திருமண யோகம் உண்டு கன்னிராசி நேர்களே. அதே போலதாங்க குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்குது. தம்பதி ஒற்றுமை இருக்கும்னு சொல்லியிருக்கேன், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும்னு சொல்லியிருக்கேன், வருமானம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கேன், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த நாலு விஷயங்கள் நடந்தாலே குழந்தை பாக்கியம் உண்டு. ஆரோக்கியம் தாங்க ஃபர்ஸ்ட்டு, மன மகிழ்ச்சி தாங்க முக்கியம். இந்த மனம் மகிழ்ச்சி, மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. மனசு மகிழ்ச்சியா இருக்கின்ற பொழுது அங்க எல்லா விஷயமும் மகிழ்ச்சியானதாகவே இருக்கும். அப்ப குழந்தை பாக்கியத்துக்கான காலமாக இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. குழந்தை வளத்தை பெற்று பெற்றோர்கள் என்ற பதவி உயர்வை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஜெய் வாராகி. எப்படி பார்த்தாலும் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பவர்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. திருச்சிற்றம்பலம்.